வணக்கம் வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். கப் சன்னா மசால் கோதுமை மாவு மைதா மாவு சரி விகிதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. பூரி மாதிரி கொஞ்சம் பெருசாக திரட்டிக்கோங்க. சின்ன சைஸில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை கவுத்து போட்டுக்கோங்க. நல்லா திரட்டினதை அந்த பூரியை எடுத்து அந்த டம்ளர் மேலே நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி செய்யுங்க. கப்பு மாதிரி அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு அந்த ஃப்ரில் மாதிரி வச்சு எண்ணெயை மிதமான சூட்டில் ஒரு இடிக்கு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த டம்ளரில் சுற்றி சுற்றி சுழட்டி சுழட்டி எல்லா பக்கமும் சுற்றி வேகிற மாதிரி செய்யுங்க. நம்ம அந்த மாதிரி செய்யும்போது அந்த கப்பு வந்து தனியாக டம்ளர்லேருந்து கலண்டு வந்துடும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் வேக விட்டுட்டோம்னா அது தனியாக கலண்டு வந்துடும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கத்தியை வச்சு லைட்டாக நிமிட்டி விட்டோம்னா கப்பு தனியாக டம்ளர் தனியாக வரும். டம்ளர் தான்ட்டு இல்லை, அழகாக அழகாக சின்ன சின்ன கிண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது எண்ணெயில் சுற்றி சுற்றி வேக விட்டுட்டு டம்ளர்லேருந்து அதை தனியாக எடுத்துடலாம். நீங்கள் இப்போ நான் நல்லா உள்ளெல்லாம் ஃபுல்லாக வெந்தெடுத்து இப்போ இப்படி நிமிட்டி விடுறேன் பாருங்களேன், அதில் தனியாக டம்ளர் தனியாக கப்பு தனியாக வந்து விழும். அந்த மாதிரி செய்யும்போது தனியாக கப்பு வந்து கலண்டுடும். அவ்வளோதான். இந்த மாதிரி டம்ளர் எடுத்தோடனே உள்பக்கம்லாம் வேகணும் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலாம் உள்ளெல்லாம் அந்த கப்புக்குள்ளே படுற மாதிரி அதை அப்படியே வந்து கொஞ்சம் சுழட்டி விட்டு வேக விடுங்க. முகத்தில் தெரிக்காமல் பார்த்து செய்யுங்க. இதை பாருங்கள், எண்ணெயை வந்து அந்த டம்ளரில் அள்ளும்போது அது உள்பக்கம் எல்லாம் அந்த கொதிக்கிற எண்ணெயில் செவந்து போகும், சிவப்பாக வெந்து வருது பாருங்கள். அந்த மாதிரி செஞ்சிடுங்க. செஞ்சுட்டு கப்பை இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 5-6 கப்பு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உள்பக்கம் எல்லா பக்கமும் நான் வேக வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா வடிச்சிடுங்க. வடித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 4 கப்பு வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து இன்னும் ஒன்று செஞ்சிடலாம். டம்ளரை கவுத்துக்கோங்க. பூரியை திரட்டி டம்ளர் மேலே போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் பேக் சைடில். இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் திரட்டுற பூரியோட அளவை பொறுத்து அந்த கப்பு நமக்கு கிடைக்குங்க. எண்ணெய்க்குள்ள மிதமான சூட்டில் அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. டம்ளரை நல்லா வெளிப்பக்கம் வெந்து டம்ளர்லேருந்து அந்த கப்பு தனியாக பிரிஞ்சு வரும்போது உள்பக்கமும் நல்லா சுற்றி நீங்கள் வேக விடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடும்போது அந்த டைம் நமக்கு பெருசாக தெரியாதுங்க. கப்பில் வந்து விதவிதமாக கப்புங்க வந்து நீங்கள் செஞ்சு கூட விதவிதமாக நம்ம வந்து பரிமாறலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் உள்ளெல்லாம் வெந்து வரும்போது டம்ளர்லேருந்து அந்த கப்பு பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும். தனியாக வந்துடுது பார்த்தீங்களா. இப்போ உள்ளே எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய் உள்ளே இறங்கி அதுவும் வேகும் பாருங்கள். உள்பக்கம்லாம் இந்த மாதிரி சுழட்டி விடும்போது சுற்றி சுற்றி வேகும். நீங்கள் சுழட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இடுக்கியை பிடிச்சி 4 பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி காமிங்க. உள்பக்கம் வந்து கொதிக்கிற எண்ணெய் போய் நல்லா வெந்துடும். பாருங்க, நான் எந்தெந்த பக்கம் வேகலையோ அந்தந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெயில் கப்பு முங்குற மாதிரி ப்ரெஸ் பண்ணி செய்கிறேன். இதை விட கூடுதலாக எண்ணெய் விட்டு கூட நம்ம செய்யலாம். நான் வந்து இருக்கிற எண்ணெயில் செஞ்சிடணுன்ட்டு இந்த மாதிரி காமிக்கிறேன். கூடுதல் எண்ணெயாக விட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வேக வைக்கணுன்ட்டு இல்லை, உள்ளே முக்கி எடுத்திங்கனாவே போதுமானது. நல்ல எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 கப்பு வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ அதில் மசாலாவை எப்படி ஸ்டஃப் பண்ணலான்றத பார்ப்போம். இதுதான் கடைசியாக நான் எடுக்கிறது. இது எடுத்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பூரி சன்னால் தான் இது செய்யணுன்ட்டு இல்லை, உருளைக்கிழங்கு சன்னால் கூட நம்ம செய்யலாம்.
ஸ்டவ் பண்ணுற அந்த நீங்கள் என்ன சைடிஷ் வைக்கிறீங்களோ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் கெட்டியாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உள்பக்கம்லாம் நல்லா எண்ணெய் விட்டு நான் வேக வச்சிட்டேன் பாருங்கள், உள்ளெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறிடுது. இப்போ இந்த கப்பை வந்து எண்ணெயை நல்லா லீக்கேஜ் ஆகலங்க, ட்ராப் ட்ராப்பாக அதை எல்லாமே நல்லா எண்ணெயை இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் நான் வந்து 6 கப்பு வச்சுட்டேன், அதில் பூரி சன்னாவை கெட்டியாக அள்ளி குழம்போடு சேர்த்து வைக்கிறேன். பச்சை வெங்காயம் இருந்தால் அந்த கப்பில் எல்லா கப்புலையும் மேலே தூவிக்கோங்க. பச்சை வெங்காயம், பச்சை தக்காளி, சாஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒவ்வொரு ட்ராப்ஸ் வந்து எல்லா கப்புலையும் விடலாம். நான் சாஸ் ஊற்றலை. இப்போ தக்காளியை மேலே தூவி விடுங்க. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் தூவி விடலாம். லெமன் இருந்தால் மைல்டாக லேசாக பிழிந்து விட்டுக்கோங்க. தயிர் இருந்தால் 1/2 ஸ்பூன் வைக்கலாம். நான் எதுவுமே செய்யலை, வெறும் சன்னாவை மட்டும் கப்பில் நிரப்பிட்டேன். சாஸ் மேலே விட்டு நீங்கள் பரிமாறலாம். குழந்தைங்க கையில் நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா அப்படியே கூட சாப்பிட சுவையாக அருமையாக இருக்குங்க. அப்படியே கொடுக்கும்போது திக்காக வச்சு கொடுங்க. முறுமுறுன்னு சுவையோடு நல்ல அருமையான கப் சன்னா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி.